வெல்கம் டு அவர் சேனல் மாணவாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த மாடல் கொஸ்டின் பேப்பருக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் வந்து பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் வச்சுக்கிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 11th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடத்தப்படுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாலும் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நடத்தப்பட்ட அந்த பொது தேர்வுகளுக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் வந்து கொடுக்குறாங்க, இப்போ 2 மார்க்னால் எவ்வளோ மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து எழுத சொல்கிறாங்க, அதே மாதிரி 3 மார்க்னால் எப்படி வந்து மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான PDFக்கான லிங்க்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காது டவுன்லோட் பண்ணி உங்களோட லாஸ்ட் மினிட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினுக்கு வந்து எப்படி வந்து மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, 5 மார்க் எப்படி கொடுத்துருக்காங்க, 2 மார்க் எப்படி கொடுத்துருக்காங்க, 3 மார்க் எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் நடக்குதுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தேர்வுகள் துறையாக வந்து பார்த்தீங்கன்னா விடைக்குறிப்புகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த விடைக்குறிப்பு அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 மார்க் கரெக்ஷன் ஆகட்டும், 2 மார்க் கரெக்ஷன் ஆகட்டும், 3 மார்க் கரெக்ஷன் ஆகட்டும், 5 மார்க் கரெக்ஷன் ஆகட்டும், எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த பாயிண்ட் எழுதுனா எவ்வளோ மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கான மார்க் அலாட்மெண்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன்கான மார்க் கொடுத்து மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 மார்க்கில் வந்து கேட்டால் 2 பாயிண்ட் வந்து எழுதணும், அதான் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டெய்னர் எலமெண்ட்டு, அதே மாதிரி எம்டி எலமெண்ட்டு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே 23. ஸோ 23 கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த சர்ச் என்ஜின்ஸ் சப்போர்ட்டிங் இன் தமிழ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சேவைகளை வழங்கி வரும் தேடி பொருள்களை பட்டியலிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸியான கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஆன்சர் எழுதுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம், கூகுள், பீயிங், யாகு, ஏதாவது 2 எழுதுங்கன்னா 2 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் வேல்யூஷனுக்கான கொஸ்டின் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட PDF லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காது டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் எழுதணும், எந்தெந்த பாயிண்ட் வந்து அண்டர்லைன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கார்டுக்கும் டேங்குலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ரிமூவபிள் எலக்ட்ரானிக் கார்டு விச் இஸ் ஏ யூஸ்டு ஃபார் த ஸ்டோரிங் டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் டு எனி ரிமூவபிள் காம்பவுண்ட் யூஸ்டு ஃபார் த எனபிளிங் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி. த டைப் ஆஃப் டேட்டா கார்ட்ஸ் ஆர் கார்டு, எக்ஸ்பென்ஷன் கார்டு அண்ட் மெமரி கார்டு, ஃப்ளாஷ் கார்டு, ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. USB dangles can be divided into the Wi-Fi dangle, Bluetooth dangle, memory dangle. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் வந்து அப்படியே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது என்னென்ன ஃபார்மெட்டில் வந்து சேவ் பண்ணிக்கலாம், JPEG ஃபார்மெட்டு, JPG ஃபார்மெட்டு, PNG ஃபார்மெட்டு, SVG ஃபார்மெட்டு, எக்ஸ்பிளைன் எனி ஒன் தம். ஸோ இது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா JPEG ஃபார்மெட்டை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அப்படிலாம் PNG ஃபார்மெட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் அலாட்மெண்ட் வந்து எல்லாமே இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி இந்த எத்திக்கல்னு சொல்லுவோம், அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் இஷ்யூஸ் ஃபார் தட் ரெக்யூட் ஃபார் த பர்சன் ஆர்கனைசேஷன் டு சூஸ் த பிட்வீன் ஃபார் த ஆல்டர்னேட்டிவ் தட் மஸ்ட் பி அவலேட்டட் ஃபார் த ரைட் த ராங். த நேம்ஸ் ஆர் சைபர் கிரைம், சாஃப்ட்வேர் பிரைவசி, அத்தாரிட்டிஸ் த ஆக்சிஸ் ஹேக்கிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபார்ட் 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5x5 25 சொல்லுவோம். இதில் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து எப்போ, செகண்ட் ஜென்ரேஷன் எப்போ, ஃபோர்த் ஜென்ரேஷன் எப்போ, ஃபிஃப்த் ஜென்ரேஷன் எப்போ, சிக்ஸ்த் ஜென்ரேஷன் எப்போ, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் ஜென்ரேஷன். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மார்க் அலாட்மெண்ட் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கீ ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணி ஒரு மாடலுக்கு வந்து பார்த்துக்கோங்க. எந்தெந்த பாயிண்ட்டு எப்படி வந்து மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து எப்படி எழுதணும், எத்தனை பாயிண்ட் எழுதணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PDF வந்து நான் மறக்காது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.